அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா ஆதாப். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஜாரா அகாடமியில ஆரி கிளாஸ், ஸ்டடிங் கிளாஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மூணு கிளாஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம இன்ஷால்லா ஜாயின் ஆயிக்கோங்க. குறைந்த கட்டணத்தில் தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஜாயின் ஆக விரும்புகிறவங்க நவம்பர் 15 ஜாயின் ஆகுங்க. ஏன்னா நவம்பர் 13 குயிஸ் காம்படிஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது பாத்திரங்களின் சட்டம் பார்க்க போகிறோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா அவங்க வந்து கூறுகிறாங்க, புகாரியில் இடம்பெற்றிருக்கு, பொன் மற்றும் வெள்ளி பாத்திரங்கள் அருந்தாதீர்கள், பொன் மற்றும் வெள்ளி தட்டுகளில் உணவும் உண்ண செய்யாதீர்கள், ஏனெனில் அவை இம்மையில் இறை மறுப்பாளர்களுக்கான அவர்களுக்கும் மறுமையில் இறை நம்பிக்கையாளர்களான நமக்கும் உரியனவாகும். அதாவது தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிடக்கூடாது. அதேமாதிரி தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் குடிக்கவும் கூடாது. ஏன்னா இறை மறுப்பாளர்களுக்கு இம்மையில் இறை மறுப்பாளர்களுக்கும் மறுமையில் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் இருக்குது, புகாரியில் இடம்பெற்றிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரத்தில் வந்து சாப்பிட்றவனோ இல்லை குடிக்கிறவனோ, அவன் வந்து என்ன சாப்பிட்றானோ இல்லை குடிக்கிறானோ எதுவும் செய்கிறான் அப்படின்னா அவன் தன்னுடைய வயிற்றில் மிடர் மிடராக நரக நெருப்பு விழுங்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிட்றவங்க வந்து அவங்க வயிற்றில் நரக நெருப்பை தான் என்ன பண்ணாங்க விழுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துணைவியரான உம்மு சலமா அலி அவங்க இதை அறிவிக்கிறாங்க. பன்றி இறைச்சி பயன்படுத்திய பாத்திரம், அபு சலபார் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, நபி அவர்களின் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் யூத கிறிஸ்தவர்களான வேதக்காரர்களை அண்டை வீட்டார்களாக பெற்றிருக்கிறோம். அவர்கள் தங்களுடைய பாத்திரங்களில் மது அருந்துகிறார்கள், அவற்றை நாங்கள் பயன்படுத்தலாமா என்று கேட்டார்கள். அதுக்கு நபியவர், அவர்கள் சமைப்பதற்கு பயன்படுத்தும் பாத்திரங்கள் அல்லாத வேறு பாத்திரங்கள் உங்களுக்கு கிடைத்தால் அதில் சாப்பிடுங்கள், குடியுங்கள். அவை அல்லாத வேறு பாத்திரத்தில் கிடைக்கவில்லை என்றால் அவற்றை நன்றாக கழுவிய பிறகு அவற்றில் சாப்பிடுங்கள், குடியுங்கள். அதாவது என்னன்னா, அப்போ வந்து யூத கிறிஸ்துவர்கள்னால் யார், வேதக்காரர்கள் தான். அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்காங்க. அவங்க பாத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுலாம் அருந்துறாங்க, அதை நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்லாம் கேட்குறாங்க நபி அவங்கள்ட்ட. அதுக்கு நபி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சமைச்சதை வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயன்படுத்தாதீங்க. வேறு பாத்திரம் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, குடியுங்க. ஒருவேளை அந்த வேறு பாத்திரமே இல்லை அப்படின்னா அந்த பாத்திரம் தான் உங்கள்கிட்ட இருக்குது, அவங்க யூஸ் பண்ண அந்த மதுலாம் குடித்தாங்க இல்லையா, பன்றி இறைச்சி மதுலாம் குடித்தாங்க இல்லையா, அந்த பாத்திரம் தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நல்லா கழுவிட்டு அதில் சாப்பிடுங்க, குடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து கொஞ்சம் தான் பாத்திரங்கள் இருக்கும். இப்போ நிறையா பாத்திரங்கள் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது. அப்போ ஒன்று ரெண்டு தான் வச்சுருப்பாங்க, அதனால தான் இந்த சட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது நாய் வாய் வைத்த பாத்திரங்கள். நபி ஸஸ் அவங்க சொல்கிறாங்க, அபு ஹுரைரா அலி அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு, உங்களுடைய ஒருத்தவங்களுடைய பாத்திரத்தில் நாய் வாய் வச்சிருச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்தை 7 கழுவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தை நம்ம மசாயிலே நம்ம பார்த்துட்டோம். 7 தண்ணீரால் கழுவட்டும், ஃபஸ்ட்டு தடவை கழுவுறப்போ மண்ணிட்டு கழுவட்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஹதீஸ்லேயும் இடம்பெற்றிருக்கு. அந்த ஹதீஸ் வந்து அபு ஹுரைரா அலி அவங்க தான் அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் இடம்பெற்ற ஹதீஸ் இது. வீட்டு விலங்குகள் வாய் வைச்ச தண்ணீர் அபு கததார் அலி அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது அபு கததார் அலி அவங்க தான் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. என்னென்னா உளு செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தண்ணி எடுத்து வைக்கிறாங்க. அப்போதைக்கும் ஒரு பூனை வந்து அந்த தண்ணியை குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அந்த பூனைக்கு வந்து குடிக்கிறதுக்கு தகுந்தபடி ஏற்றவாறு அதை சாய்ச்சி வச்சுக்கிறாங்க. அது உடனே கேட்குறாங்க, என் சகோதரர் மகளே நீ ஆச்சரியப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறேன், இது வந்து அசுத்தம் இல்லை, ஏன்னா இது நம்மளை சுற்றி வரக்கூடியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிய விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு அசுத்தம் இல்லை, ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் அது ஒரு அதை சுத்தப்படுத்தி தான் நம்ம வச்சுருப்போம். அதனால் வீட்டில் உள்ள பெட்ஸ் வந்து ஏதாவது பாத்திரத்தில் தண்ணி குடிச்சிச்சுன்னா அது நமக்கு ஹராம்லாம் கிடையாது. அடுத்தது மலம் ஜலம் கழிப்பதோடைய ஒழுக்கங்கள். ஃபஸ்ட்டு மறைவான இடம், முகிரா பின் ஷுஆபார் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, அபுதாபுத்தில் இடம்பெற்றிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிப்பிடத்திற்கு சென்றால் மக்களை விட்டும் மிகவும் தூரமாக உள்ள இடத்திற்கு செல்வார்கள்.
இப்போ வந்து நிறைய பாத்ரூம் நம்ம பிரைவசி நிறைய விஷயம் இருக்கு, அப்போ கிடையாது இல்லைங்களா? இன்னொரு சில முன் காலத்துக்கெல்லாம் போனோம்னா அதே மாதிரி தான், நம்மளுடைய பாட்டி காலத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அதே தான். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, நபிசாஸ் அவங்க வந்து மக்கள் இல்லாத இடத்துல இல்லாமல் ரொம்ப தூரமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறைக்காததன் விளைவு. புகாரியில் இடம்பெற்றிருக்கு இப்னு அப்பாஸ் ரலி அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரெண்டு கபர்களை வந்து கடந்து போகிறாங்களாம். அதில் வந்து ரெண்டு பேருக்கும் வேதனை செய்யப்படுது. ஒரு ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், ஓகேங்களா? அதாவது ஒரு பாவத்துக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே வேதனை செய்யப்படலை. அதாவது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் என்ன அந்த வேதனை செய்யப்படலை. அதை ஒருத்தவங்க அந்த ரெண்டு பேரில் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சிறுநீர் கழிக்கும் போது மறைப்பதில்லை. அதாவது மறைத்து கொள்ளணும் இல்லையா, ப்ரைவசியான விஷயம், அதை மறைத்துக்கணும் இல்லைங்களா, மறைக்கலை. இன்னொருத்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னொருத்தவர் இருக்காங்க இல்லையா, ரெண்டு பேர் சொன்னாங்க, அதில் ஒருத்தவர் வந்து சிறுநீர் கழிக்கும் போது மறைக்கலை, இன்னொருத்தவர் வந்து புறம் பேசிட்டு திரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பசுமையான பேர்ச்ச மட்டையை எடுத்துகிட்டு போய் கொண்டு வர சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் ரெண்டாக பிள்ளைந்து ஒவ்வொரு கபர் மேலேயும் ஒரு ஒரு துண்டை வைக்கிறாங்க. அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, இறை தூதர் அவர்களே, நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து அந்த இரண்டு மட்டை துண்டுகளும் காயாமல் இருக்கும் போதெல்லாம் அவர்கள் இருவரின் வேதனை குறைக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நபிசாஸ் அவங்க சொல்கிறாங்க. இது காயாத வர அவங்களுடைய வேதனை வேணால் குறைக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றவர்களுடைய மறை உறுப்பை பார்க்கலாமா? முஸ்லீமில் இடம்பெற்றிருக்க அபு சயத் அல் குத்ரி அலி அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு ஆண் மற்றொரு ஆணின் மறைக்க வேண்டிய உறுப்பை பார்க்க வேண்டாம், ஒரு பெண் மற்றொரு பெண்ணின் மறைக்க வேண்டிய உறுப்பை பார்க்க வேண்டாம், ஒரே ஆடைக்குள் இரு ஆண்கள் சேர்ந்து படுக்க வேண்டாம், ஒரே ஆடைக்குள் இரு பெண்கள் சேர்ந்து படுக்க வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆணுடைய மறைவிடத்தை இன்னொருத்தவங்களும் பார்க்கக்கூடாது, எல்லாமே ப்ரைவசியை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரே ஆடைக்குள்னா இங்கே ஆடைன்னு சொன்னால் ஒரு போர்வைன்னு கூட சொல்லலாம், ஒரே போர்வைக்குள்ள ரெண்டு ஆண்களும் சரி, ஒரே போர்வைக்குள்ள ரெண்டு பெண்களும் படுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த ஹதீஸ் திருமீதில் இடம்பெற்றிருக்கு. முஆவியா பின் ஹைதார் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, எங்கள் மறை உறுப்புகளின் எதை மறைக்க வேண்டும், எதை மறைக்க வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் மனைவி அடிமை பெண்களை தவிர மற்றவர்களிடம் உன் மறை உறுப்புகளை பாதுகாத்துக்கொள் என்று விடையளித்தார்கள். ஒரு பெண் இன்னொரு ஆணுடன் இருக்கும்போது மறை உறுப்பை காத்துக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவரும் பார்க்க முடியாதவாறு உம்மால் மறைத்து கொள்ள முடியுமானால் மறைத்துக்கொள் என்று கூறினார்கள். ஒரு மனிதர் தனிமையில் இருக்கும்போது மறை உறுப்பை வெளிப்படுத்தலாமா என்று கேட்டேன். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ் வெட்கப்படுவதற்கு மிக தகுதியானவன் என்று பதிலளித்தார்கள். அதாவது நபி அவங்கள்ட்ட வந்து இந்த கேள்விகள் கேட்கப்படுது என்னன்னா, நம்ம யார்ட்டெல்லாம் மறைவிடத்தை காட்டணும், யார்ட்டெல்லாம் மறைவிடத்தை காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாமே ஒரு கொஷின் தான். ஸோ யாரும் சின்சியராக எடுத்துக்க வேண்டாம், இது ஒரு சட்டங்களாக அமைஞ்சிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய மனைவி அடிமை பெண், இவங்களை தவிர உங்களுடைய மறை உறுப்பை நீ என்ன பண்ணும், பாதுகாத்து தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிக்கிறாங்க. ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணுடன் இருக்கிறப்போ மறை உறுப்பை வந்து காத்து கொள்ளணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நபிசாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் பார்க்க முடியாதவாறு நீ என்ன பண்ணும், உன்னுடைய மறை உறுப்புகளை வந்து என்ன மறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் தனிமையில் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க மறை உறுப்பை வெளிப்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நபி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் வெட்கப்படுவதற்கு மிக தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதாவது அல்லாஹ் வெட்கப்பட தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மலம் ஜலம் கழிப்பதன் ஒழுக்கங்கள். புகாரில் இடம்பெற்றிருக்கு. அப்துல்லா இப்னு உமர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, நீர் உம்முடைய தேவைக்காக மலம் கழிக்க உட்கார்ந்தால் கிப்லாவையோ பைத்துல் முகத்தஸையோ முன்னோக்கக்கூடாது என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் நான் ஒரு நாள் எங்கள் வீட்டின் கூரையின் மீது ஒரு வேலையாக ஏறினேன். அப்போது தற்செயலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு செங்கற்களின் மீது பைத்துல் முகத்தஸை முன்னோக்கியவர்களாக மலம் கழிக்க அமர்ந்திருக்க கண்டேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன அப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காபத்துல்லாவையும் பைத்துல் முகத்தஸையும் முன்னோக்கி நம்ம என்ன பண்ணக்கூடாது, மலம் கழிக்க உட்காரக்கூடாது, மலம் ஜலம் கழிக்க உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு நாள் வீட்டு கூரையின் மேலே ஒரு வேலையை ஏறினேன். அப்போதுக்கு நபிசாஸ் அவங்க வந்து செங்கல் இருக்கு இல்லையா, அது மேலே ரெண்டு செங்கற்களுக்கு மேலே பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் என்ன பண்ணாங்க, மலம் கழிக்க உட்கார்ந்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அதாவது கலிவிடத்துக்கு அதாவது கலிவறைக்கு நுழையும் போது ஓத வேண்டிய துவா புகாரில இடம் பெற்றிருக்கு. அனஸ் அலி அவங்க அறிவிக்கிறாங்க என்ன துவானா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபூசி வல் ஹபாயிசி, இறைவா அருவருக்கத்தக்க செயல்கள் இழிவான பண்பாடுகள் ஆகியவற்றை தூண்டும் ஷைத்தானை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமுடையவங்களாக இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் டாய்லெட்குள்ளே போகிறப்போ இந்த துவா ஓதிட்டு போகலாம். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுநீர் கழித்து கொண்டிருந்த போது அவர்களை கடந்து சென்ற மனிதர் ஒருவர் சலாம் சொன்னார். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் கூறவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உமர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து டாய்லெட் போயிட்டு இருக்காங்க, அப்போதைக்கும் ஒரு நபர் வந்து கடந்து போகிறாங்க, சலாம் சொல்கிறாங்க, ஆனால் பதில் சலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லவே இல்லை. கழிவறையிலிருந்து வெளியேறும்போது டாய்லெட்லேருந்து வெளியே வரும்போது என்ன துவா ஓதுனா குஃப்ரானக, இது ஆயிஷா அலி அவங்க அறிவிக்கிறாங்க, திருமீதில் இடம் பெற்றிருக்கு. டாய்லெட்டுக்குள்ளே போகும்போது வந்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபூசி வல் ஹபாயிசி, அதே டாய்லெட்டுன்னு வெளியே வரும்போது குஃப்ரானக, நின்று கொண்டு சிறுநீர் கழித்தல். ஆயிஷா அலி அவங்க அறிவிக்கிறாங்க, திருமீதில் இடம் பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததாக உங்களுக்கு எவர் சொன்னாலும் அதை நீங்கள் நம்பாதீர்கள், அவர்கள் உட்கார்ந்தவர்களாகவே தவிர சிறுநீர் கழித்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடாது, உட்கார்ந்து கொண்டு சிறுநீர் கழித்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நிர்பந்தக்க டைமில் வந்து சிறுநீர் வந்து நின்று கொண்டு கழிக்கலாம். புகாரில் இடம்பெற்றிருக்கு. ஹுதைஃபார் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தாரின் குப்பை கூளங்கள் போடும் இடத்தில் நின்று சிறுநீர் கழித்தார்கள், பின்னர் தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள் கூறினார்கள். நான் தண்ணீர் கொண்டு வந்தேன், அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலு செய்தார்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சமூகத்தாருடைய குப்பை குளத்தில் என்ன பண்ணுறாங்க, நின்று கொண்டே சிறுநீர் கழிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தண்ணீர் கொண்டு வர சொல்கிறாங்க, அதில் உழு செஞ்சுக்கிறாங்க. குழந்தைகளின் சிறுநீர் ஆடையில் பட்டால் நசாயில் இடம்பெற்றிருக்கு. அபு சம்ஹர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, இப்போ குழந்தைகள் நம்ம வீட்டு குழந்தைகளுடைய சிறுநீர் வந்து ஆடைகளை பட்டால் என்ன மாதிரியான முறைன்னு பார்த்துலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், பெண் குழந்தையின் சிறுநீர் ஆடையில் பட்டால் அது கழுவப்பட வேண்டும், ஆண் குழந்தையின் சிறுநீர் பட்டால் நீர் தெளிக்க வேண்டும். அதாவது பெண் குழந்தையில் ரெண்டு விதம் இல்லைங்களா, பெண் குழந்தையோடைய சிறுநீர் வந்து உங்களுடைய ஆடையில் பட்டுச்சுன்னா நீங்கள் அதை கழுவணும், அந்த ஆடையை நீங்கள் என்ன பண்ணணும், கழுவணும், நல்லா வாஷ் பண்ணணும். இதே வந்து ஆண் குழந்தையோட சிறுநீர் வந்து உங்களுடைய ஆடையில் பட்டுச்சுன்னா ஜஸ்ட் சும்மா தண்ணியை இப்படி எடுத்து சும்மா அந்த இடத்துல தொளிச்சா போதும், ஓகேங்களா. இதுதான் மலம் சலம் கழிப்பதின் ஒழுக்கங்கள். கூடுதல் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, டாய்லெட்குள்ளே போகிறப்பையும் சரி என்ன பண்ணணும்னா, தலையை முழுமையாக கவர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி செப்பல் யூஸ் பண்ணுறது, ஸ்லிப்பர், அதாவது செருப்பு அணிஞ்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த இடம் வந்து அதிக கிருமிகள் வாய்ந்த ஒரு இடமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், தலையில் முழுமையாக மறைச்சிட்டு போகணும். அதே மாதிரி கால்களுக்கு செருப்பை அணிஞ்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டாய்லெட் போயிட்டு வந்த பிறகு நல்லா கைகளை வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, சயின்டிஃபிக்காக இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.